హలో వెల్కమ్ టు నా యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్ వీడియోలో వంటి పాసి పరుపు ஜவரிசி சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு, அதாவது பாசி பருப்பு, ஜவரிசி, அப்புறம் சேமியா. ஸோ இது வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்துட்டு இது பாலில் மிக்ஸ் பண்ணும்போதோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா அது பாயில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த பாசி பருப்பு வந்துட்டு ஏன்னா சரியாக பாயில் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் குக்கரில் சாப்பிட்டா பாயில் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்துட்டு நான் பால் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ பாலும் குடிச்சுன்னு இருக்கா அந்த டைமில் வந்துட்டு. ஸோ இது எம்டி பவுல் வச்சு, ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 கப்பு இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகும்போது நீங்கள் அந்த நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பருப்பு, அப்புறம் சேமியா, ஸோ அப்புறம் அந்த ஜவ்வரிசி, இது மூணையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூட வந்துட்டு ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கப்பூ, ஒரு பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கினாக்கா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஸ்மெல்லு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பாயில் ஆக ஆக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாசி பருப்பு வந்துட்டு நல்லா உங்களுக்கு பாயில் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நல்லா பாயில் ஆகணும்னா நீங்கள் குக்கரில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். அது செப்பரேட்டாக நீங்கள் பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் இதை நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக வேணும்னாக்கா நீங்கள் அதுக்கு வந்துட்டு பாதாமு அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ அதெல்லாம். ஸோ இது வந்துட்டு நார்மலாக ஒரு வீட்டில் வந்துட்டு ஈவினிங்கில் இருக்கும்போது நம்ம செய்யணுனாக்கா, ஸோ இந்தமாரி இன்க்ரீடியன்ஸில் வந்துட்டு நம்ம சேர்ந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஹோம் மேட் பாயாசம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுக்கிற மில்கை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா அத்தியன்னையும் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இந்தமாரி நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா ஸோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு சுகரை சேர்த்துக்கலாம் இதில். நான் வந்துட்டு கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துக்கினேன், அதே போல் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கினேன். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நல்லா, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை வந்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணிங்கனாக்கா, ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ எல்லா வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இது தான் இனிமேல் தான் நான் ட்ரை பண்ண பாசி பருப்பு பாயாசம் வந்துச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.